ரொம்ப வருத்தப்படுறான் பூனர் எடுத்துட்டான். இவ்வளவு கோவப்படுற நீங்க விநாயகர் சதுர்த்திக்கு பொது விடுமுறை, சரஸ்வதி பூஜைக்கு பொது விடுமுறை, ஆயுத பூஜைக்கு பொது விடுமுறை, குருநானக்கு பிறந்ததுக்கு பொது விடுமுறை, மகாவீர் ஜெயந்திக்கு பொது விடுமுறை, எல்லாத்துக்கும் பொது விடுமுறை இருக்க. தமிழின மோதாதை, தமிழ் இறைவன் முருகனுக்கு தைப்பூசத்துக்கு ஏன் பொது விடுமுறை விடல? ஏன்னா நீ கோபப்படல? அதை நான் தான் கேட்கிறேன். நான் கேட்டு பார்த்தேன், விடல. நான் வந்து விட்டுவேன். இன்னைக்கு ஏதோ ஒரு வாரத்தில் திருச்செந்தூர் நடக்குது, தமிழர் தேச நிலம் முழுமைக்கும் திருமுருக பெருவிழா கொண்டாடப்படும். தமிழர்கள் தமிழர்களுக்கென்று ஒரு மெய்யியல் உண்டு. எனக்கு இறை நம்பிக்கை இருக்குதா இல்லையா, நான் கடவுளை வழிபடுவனா இல்லையா, அது உன் கேள்வி இல்ல. நல்லா கணிச்சுக்கணும். பெரியாற்ற ஒரு கேள்வி எழுப்பப்படுது, நீங்க தான் இறை மறுப்பாளராச்சே, கடவுளை நம்புறது இல்லையே, கும்புறது இல்லையே, அப்புறம் அவன் கோயிலுக்கு நுழைய போராட்டத்தை நடத்துறீங்கன்ட்டு. கடவுள் இல்லை என்பது என்னுடைய உணர்வு. கடவுளை வழிபட வேண்டியது இவனுடைய உரிமை. அந்த உரிமையை போராடி பெற்றுக் கொடுப்பது ஒவ்வொருத்தனுடைய கடமை. என் தலைவன் என் அண்ணன் பிரபாகரனுக்கு இறை நம்பிக்கை இல்லை. அவரே என்னிடத்தில் சொன்னது, சிறு வயதிலிருந்து இல்லை. ஆனால் துறையப்பாவை கொல்லணும், துரோகி. அவரே குண்டு செஞ்சு ஆறு குண்டு, மூணு குண்டு சட்டப்பையில் போட்டுட்டு மூணு குண்டை வச்சுக்கிட்டார், துப்பாக்கியில் போட்டார். ஏற்கனவே துறையப்பாவை கொலை செய்ய முயற்சி செய்தவர்கள் எல்லாம் தோத்துட்டாங்க. இவர் எப்படியாவது இன்னைக்கு இந்த துரோகியை கொன்றணும்ட்டு. சரியா 16 வயசு, எல்லாம் கமிச்சுது போய் நிற்கிறாரு. அப்ப அவர் கோயில் கும்பிட வரான், கும்பிட கோயில் கிருஷ்ணர் கோயில், கண்ணன் கோயில் கும்பிட்டு இருந்தாரு. அப்ப துப்பாக்கி வச்சுட்டு அப்படி பார்க்கும்போது கண்ணன் தெரியறாரு, கேட்கிறாரு, நீ தானே சொல்லுவ அநியாயம் நடக்கும்போது, அக்கறை நடக்கும்போது எல்லாம் அவதாரம் எடுத்து வருவேன்ட்டு, இந்த துரோகியை கொல்லணும், எனக்கு துணையாயிருன்னு போட்டாரு. சுட்டுக்கு தப்பிச்சு போறாரு. தப்பிச்சு போய் அடுத்த நாள் செய்தித்தாள பாக்குறாரு, செத்துட்டானா இல்லையான்னு பதட்டமா இருக்கு. செத்துட்டான், துறையப்பான்னு வருது. அப்பா நினைக்கிறாரு. அப்ப கிருஷ்ணபரமாத்மா அவங்களுக்கு உதவிட்டார் போட்டிருக்கேன் நான். அது மாதிரி அப்போ ஒரு தடவை கடவுள் நினைச்சுக்கிட்டேங்கிறாரு. அதுக்கப்புறம் திருச்செந்தூர் பழனி முருகனுக்கு 2 தடவை ஒரு தடவை மொட்டைப்பட்டாரு. அது எதுக்கு? முதன் முதலாக கப்பலில் ஆயுதம் வச்சு போகுது, நாட்டின் விடுதலை. அந்த ஆயுதம் பத்திரமா கப்பல் போய் சேர்ந்துடணுங்கிறதுக்காக வேண்டிக்கிட்டேங்க. அது பக்கத்தில் இந்த பொட்டம்மா அண்ணன் கேட்குறாங்க, ஒரு தடவை தானே இல்லை 2 தடவை மொட்டைப்பட்டேங்க, 2 தடவை. அதுக்கப்புறம் அவருக்கு அப்பப்போ இறை நம்பிக்கை வந்து போகுங்கிறது. கடலுக்குள்ள அண்ணன் கிட்டு இறந்ததுக்கு அப்புறம் சுத்தமாக இறை நம்பிக்கை எனக்கு இல்லை. இது அவரே எனக்கு கொடுத்த வணக்கம். இறை நம்பிக்கையை அற்ற என் தலைவன் தனித்தமிழீழ நாட்டை அடைந்திருந்தால் தமிழர் மெய்யியலை கட்டி எழுப்பியிருப்பாரா? இல்லை. நம்பிக்கை இருக்கே இல்லை. தமிழ் தேசினத்திற்கென்று ஒரு பண்பாடு, ஒரு வழிபாடு, ஒரு மரபு இருக்கு. எப்படி இன்னொரு வழிபாடு? இயற்கை வழிபடுவது, மூத்தோரை தெய்வமாக போற்றுவது தான் தமிழன் மரபு, அவனுடைய மெய்யியல். வேற்று நாட்டு படைகள், பெரும் படைகள் ஊட வரும்போது தன் எல்லையில் ஒரு துளி, ஒரு சின்ன இடத்த கூட அவன் தொடவிடாம போர் நடத்தி வீர காயத்தை, வீர தழும்பை நெஞ்சிலே தாங்கி மாண்டு விழுகிற அந்த வீர மரவர்களின் நினைவாக நடுகளை நட்டான். அப்படி தன் தேசத்தை, தன் எல்லையை காத்து நின்ற அந்த மான மரவர்கள், வீர மரவர்களை நடுகள் நட்டு வழிபட்ட மரபு தமிழனின் மரபு. அப்படி இந்த இனக்குழுவை காத்து நின்ற மரபன் தான் நமது மூதாதை முருகப் பெருந்தகை என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். தமிழர்களுக்கு சமாதி கிடையாது, தமிழர்களுக்கு சுடுகாடு கிடையாது, இடுகாடு தான். தமிழர்களுக்கு கொள்ளி வைக்கிற பழக்கம் இல்லை, புதைக்கிற பழக்கம் தான். பிற்காலத்தில் வர வர இதெல்லாம் நாகரிகம் என்று கற்றுக்கொண்டு கொல்லிவிட புள்ளவனும் இந்த பயிற்சிக்கார கூட்டம் அலைது. தமிழர்களுக்கு புதைக்கிற பழக்கம் தான், இதுதான் தமிழர் மெய்யியல்.